Hello friends, welcome to Geetha channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லனா ஒரு டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு வந்து சைடு டிஷே தேவ இல்லைங்க. அப்படியே நம்ம சிம்பிளா வந்து ரெடி பண்ணி சாப்பிடக்கூடிய ரெசிபி தான். வாங்க அது எப்படி செய்யலாம்ன்றத பார்த்தறலாம். அதுக்கு நான் ஒரு பவுல் வச்சிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு குவாண்டிட்டி வேணுமோ அதுக்கேத்தா போல மெஷர் பண்ணிக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலாக வந்து நீங்கள் கோதுமை மாவு கூட வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு வந்து நான் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம் இல்லைங்களா, ஸோ அந்த பதத்துக்கு நல்லா வந்து தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 hour டு ஒரு 1 hour கிட்ட அப்படியே வந்து ஊற வச்சுருங்க. மேலே வந்து ஆயில் தடவி ஒரு பிளேட் போட்டு மூடி அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் மாவு நல்லா வந்து சாஃப்டாக வந்து ஃப்ளஃபியாக வரும். இப்போது நம்ம இதுக்குண்டான ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். சைடில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 4 tablespoons அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதில் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா 1/2 spoon கடுகு வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 spoon வந்து சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையே வந்து இது கூடவே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சின்ன பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 4-5 கருவேப்பிலையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 spoon வந்து ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வந்து மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபிங்க இது. இதுக்கு வந்து சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 1/2 spoon மஞ்சள் தூள், 1/2 spoon வந்து மிளகாய் தூள், 1/2 spoon வந்து கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes கிட்டே நீங்கள் அப்படியே வச்சுருங்க. அதில் அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகும். இப்போது மாவு நல்லா ஊறிடுச்சு. ஸோ பூரிக்கட்டையில் நம்ம இதை திரட்டி எடுத்துக்கலாம். லைட்டாக வந்து மைதா மாவு ஆட் பண்ணி அதில் வந்து வச்சுருக்க மாவு வந்து ஆட் பண்ணி இதில் நல்லா திரட்டுறேன். ஸோ இப்போது இது பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங் எடுத்து இதில் வச்சுக்கலாம். நீங்கள் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நான் அது உப்பு சொல்ல மறந்துட்டேன், ஆனால் நான் ஆட் பண்ணேன் அந்த ஸ்டஃபிங்கில். இப்போ பாருங்கள் நம்ம வந்து மோமோஸ் எப்படி பண்ணுவோம் அதே போல் தாங்க. இது போல் பண்ணிவிட்டு மேலே இருக்க மாவு வந்து நீங்கள் எடுத்துடலாம். அப்படி இல்லைனாலும் நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் தின்னாக கிடைக்கும். பாருங்கள் இது அப்படியே வந்து இப்போ வந்து நம்ம வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். அதாவது தேய்க்கும்போது ரொம்பவே கவனமாக தேயுங்க. ஏன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியே வந்துடும். ரொம்ப லேசாக ரொம்ப லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேயுங்க. இதுலேயே நம்மளோட ஷேப் தாங்க கொண்டு வர்றது. நான் வந்து இதை போல் ஒன்று போட்டிருக்கேன். இன்னொரு விதமாகவும் பண்ணுறேங்க. பாருங்கள் இதே போல் தாங்க. இதை இப்படி வந்து ஃபோல்டபுளாக நான் பண்ணுறேன். 4 sides வந்து இப்படி மடிச்சுட்டு அதை அப்படியே மேலே வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இது லைட்டாக வந்து இப்போ அழுத்தம் கொடுத்து நான் தேய்ச்சிக்கிறேன். இப்போது இதை நல்லா வந்து தேய்ச்சாச்சு. இதை நம்ம வந்து தவாவில் போட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடில் வந்து தவா வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து இதில் நான் போடுறேன். பாருங்கள் லைட்டாக மட்டும் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வந்து நீங்கள் திருப்பி போட்டு அழகாக எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாக அண்ட் குவிக்காக சூப்பராக வந்து பண்ணக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு எந்த வித சைடிஷும் வந்து தேவையில்லை. பாருங்கள் இதில் நீங்கள் கோதுமாவை நீங்கள் சேர்த்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி டேஸ்ட் வைஸ் வரும். பாருங்கள் இவ்வளோ ஃப்ளஃபியாக வருங்க. இது வந்து வேகும்போது பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே உப்பி வரும். பாருங்கள் இந்த ரெசிபியை வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக வந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். சிம்பிளாக அண்ட் ஈஸியாக வந்து நம்ம ஒரு 5 minutes வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் கீதா சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய மற்ற வீடியோஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.